எஸ் வெல்கம் ஸோ இந்த இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜேஇஇல மேட்ரிசஸ் உடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு கிளாஸ் டுவெல் மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபஸ்ட் சாப்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் டிட்டர்மினஸ் அதை ஃபுல்லாக முடிச்சாச்சு அதாவது முப்பத்தி ஒன்பது லெக்சர் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ அப்போ அதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் எல்லா ஹெச்எஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லா கான்செப்டும் நம்ம ஃபுல்லாக பிடிச்சாச்சு ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எம்சி சால்வ் பண்ணோம் அதாவது உங்கள் புக் பேக்கில் இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிக்யூ சால்வ் பண்ணோம் ஓகே ஸோ அதாவது நான் முதல் முதல் வீடியோவில் சொன்னேன் மொத்தம் நம்ம நாலு ஸ்டெப்பு பண்ண போகிறோம் ஸ்டெப் ஒன் வந்து உங்கள் புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் முதல்ல முடிக்கணும் ஸ்டெப் டூ வந்து எம்சிக்யூ ஸ்டெப் த்ரீ வந்து ப்ரீவியஸஸ் கொஸ்டின்ஸு ஸ்டெப் ஃபோர் வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் ஒன்னும் ஸ்டெப் டூவும் முடிச்சாச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் த்ரீல இருக்கோம் அதாவது இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா மேட்ரிசஸ்ஸு அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ ஒரு வீடியோவில் பத்து கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா அப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பத்து கொஸ்டின் அப்படியே கன்னியூ ஆயிட்டே இருக்கும் எப்போ முடியுதோ அப்போ வரைக்கும் ஓகே ஸோ மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு அதாவது மேத்திசஸ் அந்த டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா சிலபஸில் வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் இருக்கும் சிலபஸில் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒன்லி மேட்ரிசஸ் தான் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல டிட்டர்மினன்ஸ் படிப்போம் ஒரு சாப்டர் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் வால்யூம் அதாவது தமிழ்நாடு கிளாஸ் டுவெல் படி லெவன்த் ஸ்டாண்ட்ல டிட்டர்மினன்ஸ் படிப்போம் ஸோ நம்ம டிடெர்மன்ஸ் அங்கே படிக்கும்போது அதில் பேஸ் பண்ணி இப்போ அங்கே பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்ல அங்கே போடுவோம் ஓகேவா சார் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தா நீங்க போடவே இல்லையே நம்ம அதை வந்து லெவன்த்தில் டிட்டர்மினன்ஸ் எடுக்கும் போது அதுக்கான கன்டென்ட்ல அதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அப்போ லெவன்த்தில் இருக்க டிடெர்மனெண்ட்டும் டுவெல்த்தில் இருக்க மேட்ரிஸும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் வரும் மேட்ரிசஸ்ல ஒரு கொஸ்டின் டிடர்மனென்ட்டில் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ரெண்டு இல்லைன்னா ஒன்று ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோமா ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேட்ரிசஸ் அதாவது என்ன என்ன நம்ம படித்தோம் ஃபர்ஸ்ட் அப்ரில் அட்ஜா என்ன என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் இன்வெஸ்ட் ஆஃப் அ மேட்ரிஸாக என்ன ஆனதுன்னு பார்த்தோம் அப்புறம் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்புறம் ஒரு ஹோமோஜீனியஸ் தீனியஸ் சிஸ்டம் பிஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்புறம் ஒரு நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டென்ட்ல ஓகே அதாவது முப்பத்தொன்பது வீடியோவில் மொத்தமே இதான் பார்த்துருக்கோம் அட்ஜாயிண்ட்டு இன்வெர்ஸு ரேங்க் அப்புறம் காஸ் ஜோடான் மெத்தடு அப்புறம் சால்விங் எ சிஸ்டம் ஆஃப் சால்விங் சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜினியஸ் இக்குவேஷன் ஒரு நான் எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம நிறைய மெத்தடு பார்த்தோம் முதல்ல வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடு அப்புறம் கிரேமன்ஸ் மெத்தடு அப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணோம் ஒரு ரோமோதின சீக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி படித்தாச்சு நீங்கள் எல்லா வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா ஆமா சார் ஆமா சார் சூப்பர் சார் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போங்க சார் அப்படின்னு ஓகே இப்போ ஜேஇஇ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம்னாலும் பயந்துடக்கூடாது எல்லாம் கஷ்டம் சார் அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம படிச்ச மாதிரியே இருக்காது சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ நம்ம அங்கே என்ன ப்ராப்ளம் போட்டோமோ அதே தான் இங்கே இருக்க போகுது தான் ஓகேவா கான்பிடென்ஸ் தான் எல்லாமே சார் நாள் கிளியர் பண்ண முடியாது சார் அதெல்லாம் பெரிய எக்ஸாம் சிபிஎஸ்சி பார்த்தா தான் சார் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியும் அதெல்லாம் சும்மா கதை ஓகேவா இப்போ நம்ம எம்சிகூ சால்வ் பண்ண பார்த்தீங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிகூ சால்வ் பண்ண பார்த்தீங்களா அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அதே மாடல் தான் எல்லாமே அதனால எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட்டு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் இது மூணும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்தேன் அதாவது இன்வெஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது தான் டிடர்மினோட ப்ராப்பர்ட்டிலாம் இது தான் அட்ஜானோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது தான் அதெல்லாம் இவ்வளோ லிஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு அதை ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க அது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும் ஓகே போயிடுவோமா ஸ்ட்ரைட்டா சமக்குள்ள ஓகே கொஸ்டின் டஃப்லாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எலிமெண்ட்ரியா இருக்கும் ஸோ என்ன பண்ண போறோம் மேட்ரிசஸ்ல இருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகே முதல் கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு நம்ம இயர்லாம் பிரச்சனை கிடையாது ஓகேவா இயர்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம போறோம் ஓகே இஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ஏ அண்ட் ஏ ஸ்கொயர் இஸ் பீட்டா பீட்டா தென் அதாவது ஏன்றது டூ matrix அது யார் அப்படின்னா ஏ அவனை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா சம் மேட்ரிக்ஸ் வரான் லெட்டர் லெட் தட் பி ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா பீட்டாவும் என்னவா இருக்கும் ஒன்னாம் கிளாஸ் கணக்கு ஓகேவா இப்போ கொஸ்டின் நம்பர்ல பிரேக் பண்ணுவோமா பிரேக் பண்ணுவோம் பாருங்களேன் டி ஒன் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க டி ஒன் ஏன்றது ஒரு டூ மேட்ரிக்ஸ் ஏன்றது டூ அவன் யார் அப்படின்னா a, b, b, a. கரெக்டா இவனை ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னா இவனை ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபார்மட்ல வரான் அதாவது பீட்டா பீட்டா பண்ணுங்க இப்போ ஏ ஸ்கொயர் என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் என்ன ஆகும் ஏ பி பி ஏபிபி இன்டூ தானே அதாவது ஏ ஸ்கொயர் பண்ணிருக்க ஒன்றும் பண்ணல ஓகே ஸோ அப்போ இவன் ஆயிடுவான் மண்டலே பண்ணுங்க ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி 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 ஸ்கொயர் நம்ம தானே ஒன்றும் கிடையாது இந்த ரோ இந்த காலம் ஸோ இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி பி ஓகே இப்போ இந்த ரோ இந்த காலம் பண்ணுங்கள் ஏ இன்ட்டு பி ஏபி பி இன்ட்டு ஏ அகெயின் ஏபி இப்போ இந்த ரோவையும் இந்த காலமே பண்ணால் ab வரும் ஏபி பிளஸ் ஏபி ஓகே இப்போ இந்த இந்த காலம் அப்படி பண்ணணும் வரும் பி இன்டு பி பி ஸ்கொயர் ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் ஓகேவா ஸோ அப்போ இவன் யாராக போயிடுறான்னா யாராக போயிடுறான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏபி பிளஸ் ஏபின் ஆகிடும் டூ ஏபி ஆகிடும் திருப்பம் ஏபி பிளஸ் ஏபி ஆகிடும் டூ ஏபி போயிடும் இங்கே என்ன போயிடுறான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயராக போயிடுறான் கரெக்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ அப்போ ஏன்றது இவனா இருந்தால் எனக்கு ஏ ஸ்கொயர் என்ன போகிறான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ ஏபி டூ ஏபி அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இப்போ பாருங்க இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் இல்லை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் ஏவை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு யார் வரான்னு கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா கரெக்டா இதுதான் வரான் இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ ஒய் ஸ்கொயர் பண்ணால் வந்தது ஏ ஒய் ஸ்கொயர் பண்ணாலாம் வந்தது ஏ ஸ்கொயர் பண்ணா பாருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டூ ஏபி இங்கே ஒரு டூ ஏபி இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா அவ்வளோதான் இப்போ கம்பேர் பண்ணுங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஃபஸ்ட் என்ட்ரியும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஈக்குவல் இப்போ ஆல்ஃபா என்ன ஆகிடும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இப்போ பீட்டா என்ன ஆயிடும் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் ஓகேவா ஆல்ஃபா யார் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பீட்டா வந்து டூ ஏபி தானே அதாவது சி என்ன சார் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஏன்றது ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸு இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு இன்னும் டூ டூ பை மேட்ரிக்ஸ் வருது அப்போ இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் யார் ஏன்றது டூ அது அதை முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அப்போ அதோடய மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வருது ஸோ அந்த ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்கு ஏ ஸ்கொயர் என்னது நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ ஏ டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அர்த்தம்

பி இன்டு பி டேஷ் என்னது என்ன சார் ஏ டேஷ் பி டேஷ்லாம் இருக்கு பயப்படக்கூடாது ஓகேவா ஸோ ஏ டேஷ் அப்படின்னாலும் ஏ அப்படின்னாலும் ஓகேவா நம்ம இந்த சிபிஎஸ்சி புக்லலாம் வந்து ஏ வந்து ஏ போடுவாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டீனு போடுவோமா ஏ போ போடனா அர்த்தம் ஏ அர்த்தம் அவங்க வந்து ஏ போடுவாங்க என்னது ஏ டேஷ் ஓகே கொஸ்டினில் கொடுத்துருக்கணும் ஏ டேஷ் இஸ் த ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஆஃபியான்னு கொடுத்துருக்கணும் பட் அவன் கொடுக்கல ஓகே இப்போது இப்போ பண்ணிங்க ஏ இஸ் த்ரீ கிராஸ் த்ரீ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ இன் டூ ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் விஸ்இக்வல் டூ ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இன்டூ ஏ அண்ட் பிஇன்றும் இன்னோர் மெட்ரிக்ஸு அவன் யாராக போகிறான் அப்படின்னா ஏ இன்வெஸ் இன்டூ ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி இன்டூ பி ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இதை நம்ம வந்து எம்சிக்யூ கொஸ்டின் ஒன்று போட்டா மாதிரியே இருக்குது சார் நம்ம இந்த எம்சிகு கொஸ்டினில் ஒன்று போட்டா மாதிரியே இருக்குது சார் இது புக் பேக்கில் போடலாமா ஓகே இப்போ சொல்யூஷன் ஓகேவா சொல்யூஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏன்றவன் யாரு ஏன்றவன் யாரு அப்படின்னா ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகேவா அப்போலாம் என்ன அர்த்தம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா திஸ் இம்ப்ளைஸ் டிட்டர்மினட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆமாம் தானே ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலர்னா அதோட டிட்டர்மினட் ஜீரோவாக போவோம் ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஜீரோவா போகாது அப்போ டிட்டர்மினன்ட் ஜீரோவா போகாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆமாவா இல்லையா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்போ பை டெஃபினேஷன் அப்போ பை டெஃபினேஷன் கேன் ஐ ரைட் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ இஸ் ஈக்வல் டு சம் ஐடி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஆமாம் சார் பாருங்க சார்

is same as A transpose into A. அதாவது A V A transpose multiply பண்ணுருதும் A transpose யும் A, vijon A <todic> equal தான் nah, எப்பிமே equal கிடையாது பட் இந்த மாண்டிரிக்கு equal ஆக்கோது ஓகேவா ஓகே இவனா நம்ம 2 உன்னும் போடுக்கும் இவனா 1 அம்னின் போடுக்கும் and B என்ன B என்னது a inverse into a transpose இது மூணு கொடுத்துட்டாங்க aன்றம ஒரு non singular matrix அந்த matrix satisfy ஆறா a into a transpose is same as a transpose into a bன்றம யாரா போறாம் அப்படினா a inverse a transpose then find the value of b into b transpose then find the value of b into b transpose கணக்கிடுவீமா வென கணபடிகணோ b into b transpose கணபடிகணோ ஓகேவா இப்போ பி தெரியும் பி ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இவன் தான் பி இன்டு பி டிரான்ஸ்போஸ் ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் கரெக்டா பாருங்க பிக்கு பதில் ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கேன் இப்போ இதுனா இடம் இந்த பிக்கு பதில் ஏ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த பிக்கு பதில் ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இங்க டிரான்ஸ்போஸ் இருக்கிறதுனால டிரான்ஸ்போஸ் போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ்

ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் பதில் ஏ போடலாம் ஈக்குவல் டு ஓகேவா ஓகே இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ இது இது கம்பைன் பண்ண போறேன் இஸ் அசோசியேட்டிவ் அப்ப ஏ கம்பைன் பண்றேன் அப்படியே வச்சுக்கிறேன் அதாவது ஏ அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே

பட் இங்க கொஸ்டின்ல கொடுத்ததுனால போட்டிருக்கேன் கொஸ்டின்ல கொடுத்ததுனால போட்டிருக்கேன் இன்டு இன்டு இவன் யாரு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் கரெக்டா இவன் யார் ஆயிடுவான் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு இன்வர்ஸ் ஆயிடுவான் கரெக்ட்டா ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு இன்வர்ஸ் இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னா ஜாயின் அடிக்க போறேன் ஓகேவா ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ முதல்ல மல்டிப்ளை பண்ண போறேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸு அப்புறம் இது மண்ணில் பண்ண போகிறேன் ஏ டிரான்ஸ்போஸு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன் இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏவை இது இதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது இதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது இது ஜாயின் பண்ணியிருக்கேன் என்ன என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்கெட்ஸை மாற்றிக்கலாம் ஏன்னா அசோசியேட்டிவ் இருக்கிறதுனால இப்போ ஏன்றவன் யாரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னா போடலாம் ஐடி மேட்ரிக்ஸ் போடலாம்

அது சிங்குலராக எனக்கு தெரியாது சார் அப்படி என்ன பண்ணியிருந்தோம் அப்படியே வச்சுக்கணும் தெரியாது அப்படின்னு வச்சிருக்கோம் பட் இங்கே கொடுத்ததுனால என்ன பண்ணியிருக்கேன் ஐ இன் டு ஐனு போட்டிருக்கேன் அப்புறம் ஏ இன்டு ஏர்ஸ் இன்டு ஏ அந்த ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஏ இன்டு ஏ டு ஏ இன்டூ ஏ ஏன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படியே ப்ராக்கெட் கூடாது இப்போ நான் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்போர் கம்பைன் பண்ணலாம் பட் எனக்கு ஐடி மார்க்கெஸ் வராது என்ன பண்ணியிருக்கேன் அதை உல்ட்டா பண்ணிக்கிறேன் எப்பயும் உல்ட்டா பண்ணக்கூடாது இங்கே கொடுத்ததுனால உல்ட்டா பண்ணியிருக்கேன் அதை ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம பி பி அனுபடிக்கணும் பி பி டிரான்ஸ்போஸ் அனுபடிக்கணும் பி ஒன்று கொடுத்துட்டாங்க பி என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இப்போ பி ட்ரான்ஸ்போஸ் என்ன ஆகிடும் ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஐடி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ டூ 2 1 minus 2, a, 2 B is a matrix satisfying the equation, A into A transpose is equal to 9I, where I is a 3 cross 3 identity matrix, then the ordered pair A, B is, அதாவது A in the matrix, இந்திக்கும் satisfying பண்ணது, அதாவது, A into A transpose is equal to 9I அப்போது, அப்போது, AB என்ன இருக்கும் அது கண்டும் முடிக்கின்னும், A um B கண்டுபிடிக்கணும் அதான் ஓகே சொல்யூஷன் சொல்யூஷன் இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஏன்றது யார் ஏன்றது ஒரு திணிக்காஸ்திரி மாட்ரிக்ஸ் அவன் யார் அப்படின்னா ஒன் டூ 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 ஒன் மைனஸ் டூ ஏ டூ பி இப்போ இந்த மேட்ரிக்ஸு என்னைக்கு சாட்டிஸ்ஃபை பண்றான் இட் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் A into A transpose is equal to 9i. இது satisfy R. அப்படி ஆனா ஆச்ச அப்படினா A, so, a, a. So, B என்ன வாருக்கும். இவா, இப்போ A கு, இப்போ சப்சிட்டு பண்ணுங்க A வா, சோ பண்ணக்கு இதுனா A யார் எனக்கு 1, 2, 2, 2, 1, minus 2 a 2, b இதுன்னா a இன்டு

ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா இதை மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்க இந்த ரோ இன்டூ இந்த காலம் இன்டூ இந்த காலம் ஒன் இன்டூ ஒன் ஒன் டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு டூ ஃபோர் அவ்வளோதான் இப்போ இந்த ரோ இந்த காலம் ஒன் இன்டூ டூ 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 இன்டூ ஒன் டூ டூ இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ இந்த ரோ இந்த காலம் ஒன் இன்டூ ஏ ஏ டூ இன்டூ டூ ஃபோர் டூ இன்டூ பி டூ பி

மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஆகிடுவான் கரெக்டாக ப்ளஸ் ஃபோர் அப்புறம் டூ இன்டூ ஏ டூ ஏ அப்புறம் அதாவது இந்த ரோ இந்த காலம் ஸோ டூ ஏ டூ ஏ ஒன் இன்ட்டு டூ டூ ஓகேவா மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ பி ஓகே இந்த ரோ இந்த காலம் ஸோ ஏ இன்ட்டு ஒன் ஏ ஏ இன்ட்டு ஒன் ஏ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஓகேவா டூ இன்ட்டு டூ ஃபோர் இது ஆகிடுவான் டூ பி ஆகிடுவான்

இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இவன் என்ன ஆறான் பாருங்க இவன் என்ன ஆறான் ஒன் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் நைனாக போயிடுவானா ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட்டு எயிட் பிளஸ் ஒன் நைன் ஸோ அப்போ இவன் போயிடுறான் நைனாக போயிடுறான் இவன் என்ன போயிடுறான் டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஓகே இவன் என்னவா போயிடுறான் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டூ பி பிளஸ் ஃபோர் இவன் என்னவா போயிடுறான் டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ

நல்லா பெருசா போட்டுப்போமா கன்ஃபியூஸ் ஆக போகுது ஓகேவா இன்னும் பெருசா போட்டுப்போம் சார் அப்புறம் என்ன சார் இப்படி போட்டீங்க அப்படின்னு போயிடுறான் இவனவா போயிடுறான் ஜீரோவா போயிடுறான் ஓகேவா இவனவா போயிருந்தான் ஏ பிளஸ் போரா போயிடுறான் இவன் போயிடுறான் டூ பிளஸ் டூ ஃபோரு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ இவன் போயிடுறான் அவனா போயிடுறான் ये मैंने आप बोला 2a minus 2b plus 2 ये मैंने आप बोला a plus 2b plus 4 a plus 2b plus 4 ये बात 2a minus 2b plus 2 अब रहो a square plus b square plus 4 इसी equal

இப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏவும் சேமா வரும் அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஓகே சின்ன அப்சர்வேஷன் தான் இதெல்லாம் ஸோ அப்போ ரெண்டு கிடைச்சி சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிடும் ஏபி கிடச்சிடும் ரெண்டு கிடைச்சி சால்வ் பண்ணால் ஏபி கிடச்சிடும் இது எப்படி இந்திகேஷன் வந்தது இவனோ இவனோ ஈக்குவல் அப்போ இவன் ஈக்குவல் டு ஜீரோ இவன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா சால்வ் பண்ணுவோமா இதை இப்போ இந்த கொஞ்சம் என்ன சொல்லுது ஏ பிளஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் இந்த கொஞ்சம் என்ன சொல்லுது டூ ஏ மைனஸ் டூ பி இஸ் டு மைனஸ் டூ கரெக்டா ஃபோரை கொண்டு போயிட்டேன் டூவை அசை கொண்டு போயிட்டேன் இப்போ சால்வ் பண்ணுவோமா இதை என்ன பண்ணால் போதும் ஆட் பண்ணால் போதும் இப்போ ஆட் பண்ணால் ஏ பிளஸ் டூ பி மைனஸ் ஃபோரு மைனஸ் டூ பி மைனஸ் டூ ஆட் பண்ணால் என்ன கேன்சல் ஆகிடுவானா இப்போ த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸு ஈக்குவல் மைனஸ் டூ ஓகேவா ஓகே இப்போ ஏ தூக்கி இங்கே போடலாமா சப்ஸ்டியூட் सब्स्ट्यूट ए वैल्यू सब्स्ट्यूट ए वैल्यू इन ए प्लस टू बी इज इक्वल टू माइनस फोर सो अब ए यार है माइनस टू प्लस टू बी इज इक्वल टू माइनस फोर दिस इंप्लाइज टू बी इज इक्वल टू माइनस फोर प्लस टू करेक्टा टू से बचना प्लस टू आइडों सो अब टू बी इज इक्वल टू ஓகேவா ஸோ அப்போ ஏ கமா பி யாரா போறா அப்படின்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன் தான் போறான் ஆப்ஷன் யாரு மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ இருக்கா ஒன்றும் கிடையாது நான் ஸ்லோவா போடுறதுனால ஒரு அதிகமாக டைம் அதிகமாக மாதிரி தெரியுது பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா லெஸ் தென் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அதெல்லாம் போட்டுடலாம் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க ஏ ஐயா வருது ஏவியும் பண்ணா நைன் ஐ வருது அவர் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா போனோம் இப்போ இந்த என்ட்ரிஸ் ஜீரோ போனோம் இந்த என்ட்ரி ஜீரோ போனோம் ரெண்டு கேள்வி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏபி கிடைச்சிடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் ஆன்சர் யாரு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஓகே லெட் ஏ இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ தென் த ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மேட்ரிக்ஸ் ஆ இப்போ பாருங்க இப்போலாம் என்ன பண்ணுறோம் நம்ம மெயின் சால்வ் பண்ணுறோம் மெயின் சால்வ் பண்ணுறோம் அதனால் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் சொல்யூஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்றது யார் அப்படின்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ இந்த மேட்ரிக்ஸு எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஓகே ஏ ஸ்கொயர் ஐயா முதல்ல முதல்ல நீங்கள் கொஸ்டின் பார்த்த உடனே எந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணலாம்னு பார்க்கணும் எந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணலான்னு பார்க்கணும் எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக நன்சர் தேரக்கூடாது தப்பாக எப்படி ஆக்கலாம் அதை முதல்ல பார்க்கணும் அது கரெக்டான நன்சர் தேரக்கூடாது அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கிறது எது அதை முதல்ல டிஸ்கார்ட் பண்ணுங்கள் டிஸ்கர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதிங்லாம் ஆகிடும் நாலு ஆப்ஷன் ரெண்டு ஆகிடும் நாலு ஆப்ஷன் மூணாயிடும் சில கேஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் வந்துடும் ஓகேவா அப்புறம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவோம் ஆப்ஷனு ஓகே ஏன்றது ஜீரோ மேட்ரிக்ஸா ஏன்றது யார் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆயிமே இல்லையா ஜீரோ மேட்ரிக்ஸ்னா யாரு எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவா இருக்கணும் எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவா இருக்கணும் அப்போ ஏ ஏன்றவன் எப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோ 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 இப்படி இருந்தால் தான் அவன் ஜீரோ மேட்ரிக்ஸ் இவன் ஜீரோ மேட்ரிக்ஸா அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ ஒன்ட்டா கூட அவன் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க தூக்கி போடுங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு ஓகேவா

இங்க வந்துருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ட்ரூ பட் நம்மளுக்கு எங்க வருது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்க வருது மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் இப்படி வந்து இருந்ததுன்னா ஆப்ஷன் ட்ரூ அப்போ இது இவனும் தப்பு பியும் தப்பு அப்போ எனக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கலாம் ஒன்னு ஏவா இருக்கலாம் இல்ல சியா இருக்கலாம் முதல்ல டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஆப்ஷன் ஓகேவா ஏ ஸ்கொயர் ஐயான்னு பார்க்கணும் ஏ ஸ்கொயர் ஐயான்னு பார்க்கணும் ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டா அப்படின்னு பார்க்கணும் ஒன்னு ஒன்னா பார்ப்போம் ஏ ஸ்கொயர் ஐயா பார்த்தான்னு பார்க்கலாமா இப்போ ஏ ஸ்கொயர் ஐயா போதா பாப்போமா த்ரீ அதாவது ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் பாப்போமா இப்போ ஏ ஸ்கொயர் ஐயா போதா அப்படின்னு ஓகே இப்போ ஏ ஸ்கொயர் என்ன ஆகிடும் ஏ ஸ்கொயர் டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஓகேவா மல்டிப்ளை பண்ணுங்க

ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ என்ன போயிடறான் இவன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஆஃப் போயிடறான் இஸ் ஈக்வல் டு ஐடி மேட்ரிக்ஸ் ஸோ இவன் கரெக்டாக போயிடறான் ஏ ஸ்கொயர் ஐயா போயிடறான் ஏ ஐடி மேட்ரிக்ஸ் கிடையாது ஆனால் ஏ ஸ்கொயர் என்ன போயிடறான் ஐடி மேட்ரிக்ஸாக போயிடறான் ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருக்கேன் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்போ இவன் ட்ரூவாக போயிட்டான் இவன் ட்ரூவாக போனதால கண்டிப்பாக சி இன்னோவா போனோம் ஃபால்ஸாக தான் போனோம் ஏன்னா அது என்ன கொஸ்டின் மெயின்ஸ் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது ஓகேவா அப்படி என்ன பண்ணிடலாம் பட் சி செக் பண்ணவே தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பட் நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்டா அப்போ ஏ இன்வெர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது டிடெர்மினட் ஈக்குவல் டு ஜீரோவாக போச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகேவா ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிடெர்மினட் கண்டுபிடிங்க இந்த மாதிரி டிடெர்மினட் என்னவா போயிடலாம் போடுவோமா டிடெர்மினட் என்னவா போகிறான் பாருங்க டிடெர்மினட் ஆஃப் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்

இப்போ ஜீரோ நடுவில் மைனஸ் மைனஸ் ஒன் மைனஸ் பிளஸ் ஆயிடுவான் இப்போ ஒன்னா விச் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ என்ன அர்த்தம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்போ என்ன கொடுத்துருக்கான் நாட் கொடுத்துருக்கான் அப்போ இவரும் நான் தப்பு ஏன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் எப்போ ஏன் ஏ இன்வர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டூ ஜீரோ ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ இவெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தோன்னே தப்பு தப்புன்னு சொல்லிடணும் ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது ஏ வந்து மைனஸ் ஒன் இன்ட்டு ஐயா அதுவும் கிடையாது ஏன்னா மைனஸ் ஒன் யாரா போயிடறான் இவன் தான் மைனஸ் ஒன் ஈக்குவலா தப்பு மைனஸ் வந்துருக்கு ஆனால் இங்கே என்ன இருக்கு மைனஸ் இப்படி இருக்கு அதுவும் ஒன்றாது தப்பு ஓகேவா ஒன்லி இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பாருங்க இஃப் ஈக்குவல் ஒன் மைனஸ் ஒன் ஒன் டூ ஒன்

ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ ப்ரீ மல்டிப்ளை இப்போ ஏ ஏ பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுவான் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஆயிடுவான் ப்ரீ மல்டிப்ளை பை ஏ பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏபி என்ன போயிடுவான் ஐயா போயிடுவான் ஏன்னா ஏ இன்டூ ஏ இன்வெர்ஸ்னா அது ஐ ஓகேவா ஸோ பி இஸ் த இன்வெர்ஸ் ஆஃப் ஏ அதாவது பியும் ஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி மேட்ரிக்ஸ் வரா ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸோ நம்மளுக்கு ஏ யாரு ஒன் மைனஸ் ஒன் ஒன் டூ ஒன் மைனஸ் த்ரீ ஒன் 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 தான் ஏ ஏ இன்டூ பி ஸோ தெரியலாம் ஒன் வெளில போட்டுடலாம் இன்டூ பி யாரு ஃபோர் டூ டூ மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஆல்ஃபா மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஆல்ஃபா ஒன் மைனஸ் டூ த்ரீ இஸ் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஓகேவா ஸோ இந்த சால்வ் அப்படின்னா என்ன ஆல்ஃபா ஓகே

ஃபோர் பிளஸ் 1 பிளஸ் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் எனக்கு தேவை ஆல்ஃபா ஸோ ஒன் பை டென்னு ஃபோர் பிளஸ் ஆல்ஃபா பாருங்கள் டூ டூ ஃபோர் ஒன் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் த்ரீ இப்போ இந்த மாட்ரிக்ஸ் இந்த அர்த்தம் இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ஈக்குவல் கரெக்டா இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ஈக்குவல் இப்போ இந்த என்ட்ரி யாரு இந்த என்ட்ரி யாரு ஒன் பை டென் இன்டூ ஒன் பை இருக்கு ஓகேவா ஃபோர் பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் நைன் ஈக்குவல் ஜீரோ கரெக்டா

ஓகேவா கால் என்னது ஃபைவ் நம்ம எக்ஸாம் பண்ண ஃபியூல டைம் எப்படி கன்சியூம் பண்ணலாம் தான் பார்க்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எனக்கு தேவை ஆல்ஃபா ஆல்ஃபா எங்கே வரா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மண்டலே பண்ணால் தான் நான் கிடைப்பான் ஆல்ஃபா கிடைப்பான் இல்லைனா இவனையும் இவனி மண்டலே பண்ணாலும் ஆல்ஃபா கிடைப்பான் இவனையும் இவனி மண்டலே பண்ணாலும் ஆல்ஃபா கிடைப்பான் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும் நீங்கள் எதுனா ஒன்று எடுத்தால் போதும் ஓகேவா பாருங்கள் இங்கேயும் ஆல்ஃபா கிடைப்பான் ஒன் ஒன் இன்ட்டு டூ டூ ஸோ டூ மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் த்ரீன்னு வரும் கரெக்டாக

ஸோ மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஆல்ஃபா கரெக்ட் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கோங்க எது வேணா எடுத்துக்கோங்க ஸோ வேணா வந்துடும் டூ பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் த்ரீ ஆல்ஃபா பிளஸ் ஃபைவ் ஆல்ஃபனாவ போயிடறான் ஃபைவ் ஆ நீங்கள் இது இதையும் எடுத்து பாருங்களேன் இல்லை சார் நான் இது மட்டும் எடுத்து பண்ணிட்டா பண்ணுங்க பாருங்க என்னவா போவான் இது மட்டும் எடுத்து பண்ணுங்க ஆகிடுவான் ஒன் பை டென் இன் டூ டூ மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் த்ரீ சீக்வல் ஆல்ஃபா பிளஸ் த்ரீ சீக்வல் டு மைனஸ் ஆல்பா பிளஸ் ஃபைவல் டு ஜீரோ ஆல்ஃபா என்னவா போயிடுவான் ஃபைவாக போயிடுவான் எதுனா எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை சார் நான் இது எடுத்துக்கிறேன் இது எடுத்து ஈக்குவல் பண்ணலாமா பண்ணுங்க போயிடுவான் ஒன் பை டென் இன் டூ ஒன் பை டென் இன் டூ டூ பிளஸ்

ஓகே இப்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன சேட்டிஸ்ஃபை ஆகிறான் இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஏஇன் டூ அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ மாஸ் ஏ இன் டூ ஏ ப்ளான்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிறான் இந்த மேட்ரிக்ஸு இன்றைக்கில சேட்டிஸ்ஃபை ஆகிறான் அப்படி ஆனால் அப்படின்னா ஏவு பியும் என்னம்மா போகிறான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபைவ் ஏ ப்ளஸ் மீடியும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓ சரி பாருங்களேன் இப்போ ப்ரீ மல்டிப்ளை பண்ணலாமா ப்ரீ மல்டிப்ளை

ஸோ அப்போ இவங்க என்ன ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா இவனும் ஐயா போயிடுவான் இவனும் ஐயா போயிடுவான் ஐ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஐ இன்டூ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் தான் ஓகேவா ஸோ அப்போ ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் ஏ ட்ரான்ஸ்போஸும் சேம் ஆக ஓகேவா அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் ஏ ட்ரான்ஸ்போஸும் சேம் ஆக இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ யாரு ஏன்றது யாரு ஃபைவ் ஏ மைனஸ் பி த்ரீ டூ இது ஒரு அட்ஜாயின்ட் யார் வருவா இவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் கொஷனை மாத்தி விட்டுடணும் இப்ப டூ இங்க போயிடும் ஃபைவ் ஏ இங்க வந்துடும் இவன் ரெண்டு பேரும் கொஷன் மாத்தக்கூடாது ஆனா மைனஸ் ஆன மண்டலே பண்ணணும் இப்போ மைனஸ் பி பிளஸ் பி ஆயிடுவான் இவன் ஆயிடுவான் மைனஸ் த்ரீ ஆயிடுவான் இஸ் ஈக்வல் டு ஏ டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ் போடுங்க ஏக்கு ஸோ ஃபைவ் ஏ மைனஸ் பி இங்க வந்துடும் த்ரீ டூ இங்க வந்துடும் ஓகேவா இப்போ ஈக்வேட் பண்ணுங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் இப்போ இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ஈக்குவல் இது சிம்பிளாய் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ வந்து சிம்பிளாய்ஸ் ஏ ஈக்குவல் டூ பை ஃபைவ் அடுத்து இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ஈக்குவல் இப்போ பி இதாக ஆகிடும் த்ரீ ஆ போயிடும் ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஸோ அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் என்ன அர்த்தம் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ என்ன தேவை ஆனால் ஃபைவ் ஏ பிளஸ் பி தேவை ஃபைவ் ஏ பிளஸ் பி இப்போ ஃபைவ் இன்ட்டு கண்டுபிடிச்சாச்சு பிளஸ் பி த்ரீ ஏன் ஃபைவ் ஃபைவ் ஸோ அப்போ டூ பிளஸ்

இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏ இன்வர்ஸே இல்ல எப்படி வர வைக்கலாம் எப்படி வர வைக்கலாம் ப்ரீ மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் பண்ணப் போறேன் என்ன அதுன்னு பாருங்க இப்போ இதுதான் ஆயிடும் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் ஐ இஸ் ஈக்வல் ஏ இன்வர்ஸ் இன்டு ஜீரோ ஆயிடும் ப்ரீ மல்டிப்ளை பண்றோம்ல போஸ் சைடு பண்ணா ரெண்டு பக்கமும் பண்ணணும் ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது ஓகே இவன் ஜீரோவா போயிடுவான்

என்ன ஆயிடும் வெறும் ஏ போற ஒன்னு ஆயிடும் பவர் ஆட் பண்ணலாம்ல சேம் ஆனிச்சுன்னா ஓகே இப்போ வெறும் ஏன்னு ஆயிடுவான் ஏ இன்வெர்ஸ் இந்த ஏனா போயிடும் ஐடி மேட்ரிக்ஸா போயிடும் இவனவா போயிடுவான் ஏ இன்வெர்ஸா போயிடுவான் கரெக்டா ஏ இன்வெர்ஸ் இன்ட் ஐ என்னது ஏ இன்வெர்ஸ் தான் முக்கியமானது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஏ இன்வெர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் ஏ இன்வெர்ஸ் ஆனால் மண்டலே பண்ணுவோம் அந்த ஈக்வேஷனோட ஓகே

இஃப் பி இஸ் இக்வல் டூ ஒன் ஆல்ஃபா த்ரீ ஒன் த்ரீ த்ரீ டூ ஃபோர் ஃபோர் இஸ் அ அட்ஜாயிண்ட் ஆஃப் த்ரீ கிராஸ் த்ரீ மெட்ரிக்ஸ் ஏ அண்ட் டிடெர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ்இக்வல் டூ ஃபோர் தென் ஆல்ஃபா இஸ் இக்வல் டூ இதுவும் நம்ம வந்து எம்சிக்யூ போட்டோம் பார்த்தீங்களா முக்பாகர் எம் சிக்யூ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஓகே இப்போ நம்மளுக்கு ரெண்டு ரிசல்ட் நம்ம இன்னும் தெரியும் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் படி டிடர்னென்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் இ டிடர்னென்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் சேம் அஸ் determinant of a whole power n minus 1 where n is the order of a matrix இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ இந்த கொஸ்டின் திரும்ப படிங்க இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க சொல்யூஷன்ஸ் போடுவோமா solution, பாருங்க if p is equal to 1 alpha 3 1 3 3 2 4 4 this is the adjoint of a 3 matrix a இப்போ ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு ஓகேவா இதுக்கு

இஃப் பி இஸ் திஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸு அந்த அட்ஜாயிண்ட் வந்து இவன் அவ்வளோதான் தெரியாது ஏதோ ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்கு அந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் போட்டால் மேட்ரிக்ஸ் வருவானா அவன் யாருன்னா இவன் தான் ஓகேவா அண்ட் டிடர்மினான் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸு அந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாய் போட்டால் இவன் வருவான் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸு அந்த மாதிரி டிட்டர் போட்டால் நாலு வருவான் ஓகேவா ஓகே அப்போ அப்படி அப்படி போனா அப்படின்னா இந்த ஆல்பா என்னவா போறான்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஆல்பா என்னவா போறான்னு கண்டுபிடிக்கணும் ஈஸி இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க டிட்டர்மினுக்கும் அட்ஜாயிண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் ஓகேவா வி நோ தட் வி நோ தட் எனக்கு தெரியும் வி நோ தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் சேம் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்

ப்ளஸ் த்ரீ இன்டூ இந்த காலம் அந்தளவு போயிடுச்சு அப்படின்னா ஒன் த்ரீ டூ ஃபோர் இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ்டீன் இப்போ என்ன ஆகிடுவான் டுவெல் மைனஸ் டுவெல் கரெக்டாக த்ரீ ஃபோர்ஸா டுவெல் மைனஸ் த்ரீ ஃபோர்ஸா டுவெல் மைனஸ் ஆல்ஃபா இன் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்னு வருவான் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இவன் ஜீரோவாக போயிடுவான் கரெக்டா இப்போ மைனஸ் ஆல்ஃபா இன்டூ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ இன்டூ மைனஸ் டூ டூவல் டு சிக்ஸ்டீன் இப்போ இவன் ஆகிடுவான் ப்ளஸ் டூ ஆல்ஃபா

ஓகேவா இப்போ பாருங்க டிட்டர்மினோட ப்ராப்பர்ட்டி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என் இஸ் சேம் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் ப்ரூவ் எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இதோட டிட்டர்மினன்ட் கிவன் ஓகேவா கிவன் இருங்க டிட்டர்மினன்ட் என்ன போயிடும் அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன போயிடும் டிட்டர்மினன்ட் போடுங்க இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா தப்பாயிடும் என்ன பண்ணா போதும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அர்த்தம் அந்த டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா இது என்ன மேட்ரிக்ஸ் இது அப்ப ட்ராயிங்கிலர் மாட்ரிக்ஸ் அப்போ டிட்டர்னென்ட் ஈக்குவல் டூ ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல்ஸ் ப்ராடெக்ட் ஆஃப் டயக்னல்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் அப்படி கூட போடலான்னு நீங்கள் பட் ஒரு பத்து செகண்ட் அதிகமாகும் ஓகேவா டயக்னல் யார் ஃபைவ் இன்டூ ஓகேவா இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வரும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகேவா டயாங்கலுக்கு மேலே ஜீரோ வந்துச்சுன்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஸோ அப்போ டிட்டர்மினா என்ன போயிட்டா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் போயிட்டான் இப்போ கிவன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் சேம் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் தானே பாருங்கள் என்ன இங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் என்ன வெளில கொண்டு போகலாம் ஓகே அதாவது மேலே கொண்டு போகலாம் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யார் 25 alpha whole square is equal to 25. This implies 25 alpha square 25 alpha into 25 alpha is equal to 25. Okay, ba? 25 alpha into 25 alpha is equal to 25. Okay. Now, will So, this implies 25 alpha square is equal to 1. So, this implies 25 1. this implies 25 alpha So, 25 into alpha square is equal to 1 so this implies alpha square is equal to 1 by 25 alpha is equal to square root of 1 by 25 this implies alpha is equal to plus or minus 1 by 5 plus or minus 1 by 5 நாம் என்னை என்னைக் கேட்டிருக்காங்க MODULS of alpha so MODULS of alpha என்னையேனும் 1 by 5 என்னையேனும் சர்க்கியவா MODULSல MODULSல்லாம் வந்து நான் மன்னிருக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாடெக்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ஜினில் இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் ஓகே ஸோ நம்ம இது பண்ண பண்ணுவோம் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக போடுவோம் மார்லஸ் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் மாற்றிடுவோம் அதெல்லாம் நம்ம யார்னு டீப்பாக பார்க்கலாம் பட் இப்போதைக்கு ஒரு அப்சர் ஒரு அப்சர் வேல் என்ன வந்துடும் ஒன் பை ஃபைவ்னு வந்துடும் ஸோ மாடல் ஆல்ஃபா என்னது ஒன் பை ஃபைவ் மாடல் ஆல்ஃபா வந்து ஒன் பை ஃபைவ் ஓகேவா ஸோ இதனால் டைம் சேவ் அப்பர் ட்ராகல்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டயாகனல்ஸ் டயாகனல்ஸ்னால் யார்

நான் மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியும் தட் அந்த மேட்ரிக்ஸ் இருக்கணும் நான் அதாவது உங்களால் எத்தனை த்ரீ கிராசிரி மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியும் அந்த த்ரீ கிராசிரி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர் நாட்டுகளும் ஜீரோவாக இருக்கணும் அந்த த்ரீ கிராசிரி மேட்ரிக்ஸ்ல ஒன்பது என்ட்ரி இருக்குமா அந்த ஒன்பது என்ட்ரியில் நாலு என்ட்ரி ஒன்னா இருக்கணும் மற்றதெல்லாம் ஜீரோவா இருக்கணும் செம்ம கொஸ்டின் இல்லை பாருங்க வி நீட் டு கிரியேட் ஹவு மெனி மேட்ரிக்ஸ் வி கேன் கிரியேட்டு இங்கே நைன் என்ட்ரிஸ் இருக்குமா நைன் என்ட்ரிஸில் நாலு என்ட்ரி ஒன்று மற்றதெல்லாம் ஜீரோ இப்படி இருக்கணும் அண்ட் ஆல்சோ இதோட டிட்டர்மெண்ட் என்னவா இருக்கணும் நாட் இக்குவல் ஜீரோவாக இருக்கணும் அப்போ தான் அப்போ தான் என்னவா இருக்கும் நான் சிங்குலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எத்தனை மேட்ரிக்ஸ் உங்களால் உருவாக்க முடியும் அஞ்சா ஆறா ஏழுக்கு மேலையா இல்ல நாலுக்குள்ளையா பாப்போமா பாருங்களேன் ஒன்னொன்னா லெஸ் பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு தெரியும் பாருங்க ட்ரையாங்குலர் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் ஜீரோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் ஜீரோ நம்ம கண்டுபிடிக்க மேட்ரிக்ஸ் பாருங்களேன் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் 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 நீங்க போட்டுக்கிறேன் நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா டிட்டர்மினன்ட் என்னது ப்ராடக்ட் ஆஃப் டயாங்னல்ஸ் ஸோ இப்போ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஆகிடும் ஒன்னாக போயிடும் ஸோ அப்போ நான் செங்குலராக இருப்பான் இன்னும் ஒரு என்ட்ரி இன்னும் ஒரு ஒன்றா நான் போடணும் நம்ம நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸில் நாலு ஒன்று இருக்கணும் மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்கணும் ஸோ இப்போ அந்த மீதி இருக்க ஒன்னை நான் இங்கே போடலாமா இங்கேயும் போடலாம் இல்லை இங்கேயும் போடலாம் இல்லை இங்கேயும் போடலாம் ஓகேவா ஸோ இங்கே ஒன்று போடலாம் இங்கேலாம் ஜீரோ இங்கே தான் ஜீரோ இங்கேலாம் ஜீரோ போட்டுடலாம் ஓகேவா ஒரு பாசிபிள் பாருங்களா ஒன் மீதி இருக்கு ஒரு ஒன்னை இங்கே போடுறேன் மற்றதெல்லாம் ஜீரோ போட்டுடுறேன் இப்போ இல்லை என்ன பண்றேன் நானே இன்னும் தெளிவா போடலாம் இருங்க இன்னும் தெளிவா போடலாம் எதே சில எடுத்துட்டு அழிச்சிருவோம் இப்போ ஒன் 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 ஓகேவா இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஒன்று இருக்கணும் ஒரு ஒன்றை இங்கே போட போகிறேன் மற்றதெல்லாம் ஜீரோ போட போகிறேன் ஓகேவா ஒரு ஒன்றை இங்கே போட போகிறேன் ஒரு ஒன்றை இங்கே போட போகிறேன் ஓகேவா அதாவது முதல்ல ஒரு ஒன்றை இங்கே போட்டேன் மற்றதெல்லாம் ஜீரோ போட போகிறேன் ஒரு ஒன்றை இங்கே போட்டேன்னா மற்றதெல்லாம் ஜீரோ போட போகிறேன் ஒரு ஒன்றை இங்கே போட்டேன்னா மற்றதெல்லாம் ஜீரோ போட போகிறேன் ஓகேவா இப்போ மூணு ஒன் எங்க சேஞ்ச் பண்ணா இப்ப மூணு ஒன்னு கீழே சேஞ்ச் பண்ண போறேன் ஒரு ஒன்னு எங்க போட போறேன் மத்ததெல்லாம் ஜீரோ போட போறேன் ஒரு ஒன்னா எங்க போட போறேன் மத்ததெல்லாம் ஜீரோ போட போறேன் ஒரு ஒன்னா இங்க போட போறேன் மத்ததெல்லாம் ஜீரோ போட போறேன் கண்டிப்பா டிட்டர்மினா வருமா எல்லாத்துக்குமே நான் ஜீரோ தான் இருப்பான் ஏன்னா பாருங்க எல்லாமே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே என்னது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்ப டிட்டர்மினா என்னது ப்ராடக்ட் ஆஃப்

ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோவாக போயிடுறான் அப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருக்க மாட்டான் ஜீரோ ஜீரோவாக கூடாது இப்போ ஆறு உருவாக்கிட்டேன் இப்போ இன்னொன்று பாங்களா இப்படி ஒன்று உருவாக்கலாமா இப்போ இப்போ இது பாருங்க ஏழை சரி வச்சு ஒன்று அழிச்சிடுறேன் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் உருவாக்க போறேன் இப்போ ஒன் 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 எங்கே போட போறேன் ஒன் 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 ஓகேவா அப்புறம் ஒன் 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 அப்புறம் ஒன் ஒன் ஒன்

ஓகேவா இப்போ கீழே வாங்க ஒரு ஒன் இங்கே மற்றதெல்லாம் ஜீரோ ஒரு ஒன் இங்கே மற்றதெல்லாம் ஜீரோ ஓகேவா ஒரு ஒன் இங்கே ஒன் போட்டோமா ஒன் இங்கே ஒன்று மற்றதெல்லாம் ஜீரோ பாருங்க இவனு இவனுக்கு டிரெண்ட் டிடர்மெண்ட் பாருங்கள் டிடர்மெண்ட் போடுறது என்ன வருமா பாருங்க ஒன் இன் இந்த காலம் ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா ஜீரோ

பாருங்க லெஸ் தென் ஃபோர் கிடையாது இங்கேயே நம்ம ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஃபைவும் கிடையாது ஏன்னா இங்கேயே ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் சிக்ஸா இது மட்டும் தானா இல்லை இது இதை தவிர நீங்க ஒன்று கண்டுபிடிச்சாலே என்ன ஆயிடும் அட்லீஸ்ட் செவன் ஆயிடும் செவன் இல்லை செவனுக்கு மேலே ஸோ இப்போ நம்ம பாருங்க இவன் ஒன்னு எல்லாம் எப்படி போட்டுட்டு ஒரு ஒன் எங்கே போட்டுக்கிட்டேன் இவனு டிட்டர்மெண்ட்டாக போயிடுறான் டிட்டர்மெண்ட்டாக போயிடுறான் இவனுக்கும் மைனஸ் ஒன்னாக போகிறான் விட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ வி கேன் ஃபைண்ட்

ஓகேவா சால்வ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் கார்மஸ் போடலாம் அதாவது என்ன மாதிரிலாம் ப்ரீ இசுஜி கேட்டிருக்காங்களோ நம்மளே கொஷின் உருவாக்கி நம்மளே என்ன பண்ணலாம் கஸ்டமர் கொஷின்லாம் போடலாம் இதுவும் கஷ்டமான கஷ்டமாவா இருக்குது இதுபோல ஈஸியாக இருக்குது சார் எல்லாமே பாருங்க எல்லா குழந்தைங்க போடுற மாதிரி இருக்குது சார் டிடேஜ் இதெல்லாம் குழந்தை சம் சார் எல்லாமே ஓகேவா ஓகே ஃபார் நெக்ஸ்ட் எல் பார்ப்போம்மா ஸோ நெக்ஸ்ட் பண்ணுவோம் குட் பை தேங்க் யூ